ஓடி ஆகணும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க டீமில், இது இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைங்களா, இவங்க போகிற இடம் மேலே இருக்கு, அதாவது இவங்க கீழே இருக்காங்க, மேலேருந்து சும்மா சுட்டாலே ஹெட்ஷாட் இவங்களுக்கு விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி மூணு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி ஜோனுக்குள்ளே போவாங்க, நம்மள்கிட்ட ஒரு பைக் தான் இருக்குது, அந்த பைக்கு ஈஸியாக கொளுத்திடுவாங்க. ஸோ எப்படிலாம் ஓடுவாங்க அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பின்னாடி மேப்பை பாருங்கள், எவ்வளோ வண்டி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கிட்ட இந்த வண்டியில் வந்து ஏற்றுவானே தெரியாது கைஸ். அதுவும் இந்த பைக் இருக்கப்போ கிட்டக்கு வந்தால் மட்டும்தான் சவுண்டே கேட்கும், பைக் சவுண்டே. கொஞ்சம் தூரமாக ஓட்டுறப்பலாம் சவுண்டே கேட்காது, நம்ம மேப் பார்த்து தான் விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாலு பேருமே மைக் ஆன் பண்ணி விளையாடுறதுனால கேம்ஸ் வந்து நாலு பேருக்குமே 50% மட்டும்தான் கேட்கும். ஏன்னா தோர்னமெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லா ஃபோனுமே லேக் அடிக்கும், எல்லாமே பண்ணோம். ஸோ அதனால் நம்மளால் சவுண்ட்லாம் கேட்டு அந்தளவு விளையாட முடியாது. மைல்ஸ் பார்த்திங்கன்னா வெறித்தனம் எடுத்துட்டாரு, எம்சோனியன் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக உட்காந்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கீழே போனார் இவர், திருப்பி உள்ளே ஓடிச்சார். ஏன்னா மேலே பாருங்கள், வெளியே போனாலே வண்டியில் கிட்ட வந்துடுறாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, பைக் என்ன தான் வால் போட்டாலும் வால் உடஞ்சிரும், தூரத்துலேருந்து அடிப்பாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்சாலும் இவங்களும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா, புல்லட்டே படவே இல்லை பைக்கில். ஸோ பொறுமையாக உட்காந்துட்டாங்க. இவங்க எப்படி இப்போ ஜோனுக்கு ஓடுவாங்க தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே. ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணி ஜோன் ஒர்க்னு ஒர்க்னு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி வால் போடுவாங்க பாருங்கள். உண்மையிலே கைஸ் நானே மிரண்டு போயிட்டேன், இந்த மேட்ச்லாம் ஜெயிக்கவே முடியாதுடா மாப்பிள்ள அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ரெண்டு பேரும் வெறித்தனமான கடைசியில் மைல்ஸ் ப்ரோஸ்மா ஒன் மேன் மாதிரி வெறிய கட்டி விட்டுருவார். சரியான மேட்ச் கைஸ் இது, பயங்கரமாக இருக்கும். ஓகே முன்னாடி போனால் எல்லாருமே பேனெல்லாம் எடுத்து ரெடியானாங்க. ஸோ ரெண்டு பேர் பாருங்கள் கரெக்டாக வந்து பொசிஷனில் உட்காந்துருக்காங்க ஓடுறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் இன்னும் கம்மி செகண்டில், இன்னொரு மூணு செகண்டில் ஜோன் வரப்போகுது. 2-1 ஜோன் வந்துருச்சு, இப்போ நம்ம ஓடியே ஆகணும். டக்கு வெளியே ஓடி வைப்போங்க பாருங்கள். சரி கீழே இறங்கி ஸ்லோப்பில் ஓடிடலான்னு பார்த்தா இங்கே ஒரு எனிமி இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு எம்சன் விட்டார், அது பார்த்திங்கன்னா பறந்து போய் எங்கேயோ விழுந்துருச்சு. ஏன்னா அது பயங்கரமான